ஸோ அதோடய பிளேஸ் ஆஃப் ஆர்ஜின் பார்த்திங்கன்னா மெக்சிகோ ஆர்ஜின் ஆஃப் கல்டிவேட்டட் மெய்ஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ஸ்பீசிஸ் டியோசின்டே வைல்டு ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா ட்ரிப் சேக்கம் ஓகேவா ஸோ ரிலேட்டட் ஸ்பீசிஸ் என்ன டியோசின்டே ஒயில்ட் ரிலேட்டிவ் ட்ரிப் சேக்கம் ஓகே ஸோ இதில் ஆர்ஜினை வச்சு மூணு தியரிஸ் இருக்குது மொத்தம் ஆர்ஜினில் மூணு தியரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்த்திங்கன்னா அதோட மெய்ஸோட ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டியோசின்டே ஸோ அதுலேருந்து தான் என்ன ஆர்ஜின் ஆயிடுச்சு எவால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஜியா மெய்ஸ் எவால்வ் ஆகிருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனால் இது வந்து நாட் அக்செப்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கனால ஸோ இது என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஜின் ஃபஸ்ட்டு வியூ என்ன ஃபஸ்ட்டு தியரி என்ன டியோசின்டேலேருந்து தான் ஜியோ மெய்ஸ் ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் இது அக்ஸ் நாட் அக்செப்டபிள் ஒன் ஏன்னு பார்த்திங்கன்னா சைட்டாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாவது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்ஜின் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்கார்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஜியா மெய்ஸ் வெரைட்டி டியூனிகேட்டா ஸோ இருந்து நேச்சுரல் மியூட்டேஷன்னால் ஜியா மெய்ஸ் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மோஸ்ட் அக்செப்டட் ஒன் பட்டு பாட்கார்டோட ஆர்ஜின் நமக்கு தெரியல ஓகேவா ஸோ ரெண்டாவது ஆர்ஜின் தியரி என்ன ஸோ பாட்கான் ஜியாமைஸ் வெரைட்டி இருந்து ஜியாமைஸ் வந்துச்சு நேச்சுரல் மியூட்டேஷன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இது வந்து மோஸ்ட் அக்செப்டட் ஒன் பட் நமக்கு என்ன தெரிலனா பாட்கானோட ஆர்ஜின் தெரியல ஓகேவா தென் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டியோசின்டே ட்ரிப் சேக்கம் மூணு இருக்குது பார்த்தீங்களா டியோசின்டே ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ட்ரிப்ஸாக்கம் வேர்ல்டு அண்ட் அன்ஜென் அண்ட் தென் ஜியாமைஸ் இதுக்கு மூணுக்குமே காமன் ஆன்சிஸ்டர் இருந்திருக்கலாம் பட் வந்து எவல்யூஷன் அப்போ இந்த ஆன்சிஸ்டர் லாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு தியரி சொல்கிறாங்க ஸோ அர்ஜுக பொறுத்தளவுக்கு மூணு தியரி இருக்குது ஃபர்ஸ்ட் தேரின்னா ரிலேட்டட் ஸ்பீசிஸ் டியோசின்டேலேருந்து ஜியாமைஸ் எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது அக்செப்டபுள் ஒன் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாவது ஏரியன்னா பாட்கான் ஜியோமேஸ் வெரைட்டி டூ டி கேட் எல்லாம் நேச்சுரல் மியூட்டேஷன் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மோஸ்ட் அக்செப்டட் ஒன் பட் என்ன விஷயம்னா பாட்கானோட நமக்கு ஆர்ஜின் தெரியல தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ஸ்பீஸ் தியோசின்டே வேர்ல்டு ரிலேட்டிவ் ட்ரிப்ஸ் ஆக் அண்ட் தென் ஜியோமே ஜியா பைஸ் இது மூணுக்குமே காமன் லேண்ட் இருந்திருக்கலாம் அந்த காமன் லேண்ட் வந்து எவ் எவல்யூஷன் அப்போ லாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து த்ரீ விஸ் அபோட் ஆர்ஜி ஓகேவா தென் ஸோ ஒரு பிளான்ட்டு நல்ல ஈல்டு தர பிளான்ட்டு ஐ அப்படின்னா ஐடியல் பிளான்ட் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸில் ஸோ ஒரு நாலு பாயிண்ட் முக்கியமான நாலு பாயிண்ட்டு சொல்கிறாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வித் அப்ரைட் லீவ்ஸ் ஸோ லீவ்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப் அப்ரைட்டாக இருக்கணும் மேலே நோக்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இருந்ததுனால என்ன உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் வந்து அப்ரைட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸ்டெண்டட் கிரெயின் ஃபில்லிங் பீரியட் ஸோ கிரெயின் ஃபில்லிங் பீரியட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்டட் பீரியடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் வெல் மெச்சூர்டு கிரெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல மெச்சூர்டு கிரெயின்ஸு எப்போ கிடைக்கும் கிரெயின் ஃபில்லிங் பீரியட் நல்லா அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு யூனிஃபார்ம் வெல் மெச்சூர்டு கிரெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன எக்ஸ்டெண்டட் கிரெயின் ஃபில்லிங் பீரியட் இருக்கணும் ஓகே அண்ட் தென் காப் இன்க்ரீஸ் வித் ரோ நம்பர் ஃபிஃப்டீன் ஸோ நார்மலாக ஆவரேஜாக வந்து அந்த மக்காச்சோளத்தில் வந்து அதோட வரிசை அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதோடய நம்பர்ஸ் வந்து ஆவரேஜாக ஃபிஃப்டீன் இருந்தால் நல்ல ஸோ அதை விட நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ரோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது மூலியமாக ஈழை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன காம் காபு இன்க்ரீஸ் வித் ரோ ஓகேவா அண்ட் தென் மல்டிகாப் பிளான்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா மெய்சை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு காப்பு இல்லை ரெண்டு காப்பு அவ்வளோதான் வரும் ஒரு காப்பு மேக்ஸிமம் எல்லாருமே அது தான் எய்ம் பண்ணுறோம் ப்ரீடிங் இப்போ ப்ரீடிங்கில் இப்போ நம்ம எதை எய்ம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மல்டி காப்பு வித்து அதே நேரத்தில் ஈல்டு லாஸ் ஆகக்கூடாது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இதில் சிங்கிள் காப்பு இருக்கும்போது ஈல்டு நல்லா கிடைக்கும் மல்டி காப்பு ஒரு சில வெரைட்டிஸில் வந்தால் ஈல்டு நல்லா இருக்காது ஸோ காப் போகணும் அதே நேரத்தில் ஈல்டும் நம்மளுக்கு லாஸ் ஆகாத மாதிரி ஸோ மல்டிகாப் பிளான் போகணும் ஸோ ஐடியல் பிளான் டைப் இன் மெய்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன பிளான்ட்டு வித் அப்ரைட் லீவ்ஸ் அதனால என்ன பெனிஃபிட் இன்க்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கும் அல்டிமேட்டாக பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் தென் எக்ஸ்டெண்டட் கிரைன் ஃபில்லிங் பீரியட் அண்ட் தென் தேர்ட் ஒன்று வந்து காப் வித் இன்க்ரீஸ்டு ரோ நம்பர் அண்ட் தென் ஃபோர்த் வந்து மல்டி காப் பிளான்ட் ஓகே அண்ட் தென் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த கிராப்பாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் எதாவது எடுக்க போகிறோம் ஈல்டு நம்ம எப்போவுமே சொல்லிட்டு வர மாதிரி அது ஒரு அடிட்டிவ் ஜி அடிட்டிவ் கேரக்டர் ஸோ அது கண்ட்ரோல் பை பா பாலஜின்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த ஐடியல் பிளான்ட் இந்த நாலு பாயிண்ட்ஸு கன்சிடர் பண்ணி இதே மாதிரி ஈல்டுக்கு ரிலேட்டடாக இருக்க கேரக்டர் எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம ஈல்டுக்கு ப்ரீடிங் பண்ணணும் ஓகேவா அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இப்பாடென்ட் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷூட் ஃப்ளைட் ஸ்டெம்போரர் ஹீரியோத்தீஸ் இதெல்லாம் மேஜர் பெட்ஸு ஸோ இது எல்லாத்துக்குமே மிக்சிங் அண்ட் வெரைட்டிஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் டிசீஸை பொறுத்தளவுக்கு டவுன் டவுன்யூமில் ட்யூஸ் லீஃப் பிளைட் அண்டு ஹெல்மின் தோஸ்போரியம் இதெல்லாமே மேஜர் டிசீஸஸ் கோ ஒன் கோஹெச் டூ இதெல்லாமே எல்லாமே வந்து இந்த மாதிரி டிசீஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அதை தவிர தாய்வான் லைன்ஸ் வந்து டவுன்யூமில்டியூக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது ஓகேவா ஸோ ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ்ட் என்ன சூட்ஃப்ளை ஸ்டெம்போர ஹிலியோத்திஸ் ஸோ இதுக்கு இது ரெசிஸ்டண்ட் மெக்சிகன் வெரைட்டிஸ் ரெசிஸ்டண்ட்டு பிசிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு டவுன்யூமில் டியூஸ் லீஃப் பிளைட்டு ஃபெம்விண்டோஸ்போரியம் ஸோ இதுக்கு என்னென்ன ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இருக்குது கோ ஒன் கோஹெச் டூ இருக்குது தைவான் லைன்ஸ் எதுக்கு ரெசிஸ்டண்ட்டு டவுன்யூமில்டுக்கு ரெசிஸ்டண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ஹை ப்ரோட்டீன் ஓகேவா ப்ரீடிங் ஃபார் ஹை ப்ரோட்டீனில் ரெண்டு மெய்ஸோட சீடு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு இடத்துல ப்ரோட்டீன் இருக்கு ஒன்று வந்து என்டோஸ்பம்ல இன்னொன்று எம்ப்ரியோல் ஓகேவா ஸோ எம்டோஸ்பம்ல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு எம்பரியோவில் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கு ஓகேவா ஸோ எண்டோஸ்பம்ல இருக்க ப்ரோட்டீன் ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எண்டோஸ்பம்ல இருக்க ப்ரோட்டீன் பேர் என்ன ஜி ஓகே இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் வந்து நியூட்ரிஷனலி நாட் பேலன்ஸ்டு ஓகேவா ஸோ நியூட்ரிஷன் அலி பேலன்ஸ் நம்ம பேலன்ஸ்டு ஃபுட் நம்ம படிச்சிருக்கோல்ல அந்த அது மாதிரி ஸோ இது வந்து நியூட்ரிஷன் நாட் பேலன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா லைசின் அண்ட் ட்ரிப்ரோஃபேன் வந்து கண்டன்ட் வந்து என்டோஸ்பம்மில் இருக்க ப்ரோட்டீனில் கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்க நியூட்ரிஷனலி நாட் பேலன்ஸ்டு ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ புரோட்டீன் வந்து என்டோஸ்பாமில் இருக்குது அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஜியின் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்டோஸ்பாமில் இருக்குது இதை நியூட்ரிஷனலி நாட் பேலன்ஸ்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லைசின் அண்ட் ட்ரிப்ளோஃபன் கண்டெக்ட் வந்து கம்மியாக இருக்குது ஓகே அண்ட் தென் எம்ப்ரியோவில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா அது பேலன்ஸ்டு ஒன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை பேலன்ஸ்டு ஒன் ப்ரோட்டீன் தான் நமக்கு தேவை ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எம்ப்ரியோவில் இருக்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ரியோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ப்ரோட்டீன் கன்டென்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் பண்ணும்போது எம்பிரியோ சைஸை பெருசாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் வந்து எம்ப்ரியோலேருந்து இருந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது என்ன ப்ரீடிங் ஃபார் இன்க்ரீஸ்ட் ஆயில் கண்ட் ஸோ ஆயில் கண்டை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டீன் டு டு சாரி டிவெல் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து எம்ப்ரியோவில் ஆயில் கண்டென்ட் இருக்குது இதுவும் இப்போ நீங்கள் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீடிங் ஃபார் எது என்ன பண்ணணும் இங் எம்பரியோ சைஸை இன்க்ரீஸ் பண்ண மூலிமா அதுக்கு ப்ரீடிங் பண்ணோம்னா ஆயில் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே அண்ட் தென் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் ஸோ நமக்கு சிஎம்எஸ் லைன் டி இருக்குது சைட்டோப்ளாசமிங் மேல் ஸ்டார் லைன்ஸ் டீ இருக்குது இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இது அசப்டபுள் டு ஹெல்மின் தோஸ் போரியும் ஸோ அதனால நம்ம இதுக்கு சிஎம்எஸ்டியை தவிர வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட் சோர்ஸு பேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கும் ஓகே அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் என்ன ஹை ஹெல்டிங் பேபிகார் ஸோ உங்களுக்கு தெரியும் பேபிகானோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஆம்ஐஸ் வெரைட்டி சக்கரேட்டா ஸ்வீட் கார்ன் பேபிகார்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இயர்லியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி சோவிங் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே காபு டெவலப் ஆகும்போது இயர்லியராகவே க்ரீ க்ரீன் காப்ஸை கார்வஸ்ட் பண்ணி அதை சேலட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி பேபிகானை டார்கெட் பண்ணி ஹீல்டிங் கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் ஸோ வெரைட்டி கோ பிசி ஒன் கோயம்புத்தூர் பேபிகான் வெரைட்டி ஒன் இது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக அண்ட் தென் இது ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு அடுத்து பார்க்கும்போது ப்ரீடிங் மெத்தட்ஸ் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இது என்ன டைப் ஆஃப் க்ராப்புன்னு நியாபகப்படுத்தி பாருங்க மெய்ஸு கிராஸ் பாலினேட்டர் கிராப்பு ஸோ அதை வச்சுட்டு இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிராஸ் பாலினேஷன் பொறுத்தளவுக்கு செலெக்ஷனில் வந்து மாஸ் செலெக்ஷன் இருக்குது ரெக்கரன்ஸ் செலெக்ஷன் இருக்குது ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் அதாவது ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தளவுக்கு இன்பிரிட் டெவலப்மெண்ட் இருக்குது எவால்யூஷன் ஆஃப் இம்பிரீட் இருக்குது அண்ட் தென் அதை இப்போ என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணி பேக் கிராஸோ இல்லை பெடிகிரியோ யூஸ் பண்ணி நம்ம ஹைப்ரிட்ஸ் டெவலப் பண்ணலாம் அதை இல்லாட்டி இன்னும் என்ன பண்ணலாம் சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம் ஸோ இதுதான் அவுட்லைன் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு கிராஸ் பாலினேஷனோட அவுட்லைன் ஞாபடுத்துறதுக்காக சொன்னேன் ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடெக்ஷனில் என்னென்ன இருக்குது சிக்கிம் பிரிமிட்டிவ் ஒன் சிக்கிம் பிரிமிட்டி டூ இருக்குது ஸோ சிக்ஸ்டீன்த்து சென்ச்சுரியில் மெக்சிகன் லைன்ஸை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிணாங்க போர்ச்சுகீஸ் ஓகேவா ஸோ பொறுத்த அளவுக்கு சிக்கிம் பிரிமிட்டிவ் ஒன் சிக்கிம் பிரிமிட்டி டூ சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ் என்ன லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மெக்சிகன் லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா மாஸ் செலெக்ஷன் மாஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டிக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி ஸோ மாஸ் செலெக்ஷன் மட்டும்தான் வந்து மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே எதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி மாஸ் செலெக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேடி ஒன் உத்திரப்பிரதேஷ் ஆர்ஏஎஸ் ஒன் ராஜஸ்தான் ஸோ இதெல்லாமே மாஸ் எலெக்ஷனுக்கு எக்ஸாம் ஸோ இதில் மாஸ் செலெக்ஷனோட ஒரு அட்வான்டேஜ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மா செலெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க ஸோ மாஸ் எலெக்ஷனோட ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன மாசெலெக்ஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அதாவது ஒவ்வொரு ரீசன் ஒவ்வொரு சீசன் போகும்போது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஈல்டு இன்க்ரீஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நைன்டீன் பர்சன்டேஜ் ஈல்டு இன்க்ரீஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க ஏன்னா மாஸ் எலக்ஷன் மாச பிளான் பாப்புலேஷன் மெயின்டைன் பண்ணுறோம் அப்போ நம்ம கிராஸ் பாலினேஷன் நடக்கும் கிராஸ் பாலினேஷன் கண்டிப்பூ ஆகும்போது நமக்கு என்ன இருக்கும் ஹைபிரிட் ஹைப்ரைட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இருக்காது ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக நம்மளுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஓகே அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இயர் டூ ரோ செலெக்ஷன் மெத்தட் ஸோ இது யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹாப்கின்ஸ் ஸோ ஹாப்கின்ஸ் வந்து எதுக்காக இந்த மெத்தடை ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஆயில் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஓகே ஸோ இயர் டு ரோ செலெக்ஷன் மெத்தர் யார் சொன்னால் ஹாப்கின்ஸ் சொன்னார் எதுக்காக இதை சொன்னார் இதோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஆயில் அண்டு ப்ரோட்டீன் கண்டர் ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன் இருக்குது அந்த பாப்புலேஷனில் ஃபீனோ டைப்புக்கெல்லாம் சுப்பீரியராக இருக்கா காப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஹார்வஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபீனோ டைபிக்கெல்லாம் சுப்பீரியர் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்க காப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த காப்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க சிங்கிள் பிளான்ட்னா ஒவ்வொரு பிளான்டில் வந்து தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க எந்த எத்தனை பிளான்ட் செலக்ட் பண்ணுறாங்களோ இப்போ இருபது பிளான்ட் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இருபது பிளான்ட்டையுமே தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க சீடு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த சீடு ஹார்வஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வைக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹார் ஒரு பிளான்ண்டில் இருந்து ஒரு காப் ஹார்வாஸ் பண்ணுறோம் அந்த ஹார்வாஸ் பண்ணி அந்த காபில் இருக்க சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அந்த சீட்ஸ் அந்த ஒரு அந்த காபில் வந்து ஒரு ஆயிரம் சீட்ஸ் இருக்குதுன்னா அந்த ஆயிரம் சீட்ஸை எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த ஆயிரம் சீட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு இரநூறு சீடு எடுக்கிறோம் இரநூறு சீடு எடுத்து என்ன பண்ணுறோம் ரோஸில் சோயிங் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த ஒரு ஆயிரம் சீட்ஸில் என்ன பண்ணுறோம் ரோஸில் சோய் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஃபினோடைப்புக்கெல்லாம் நல்லா டிசைரபுளாக இருக்க காப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் ஹார்வெஸ்ட் பண்ணி சீட்ஸை கலெக்ட் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னா அந்த ஒரு இருந்து அதுலேருந்து என்ன பண்ணுறோம் ஒரு பார்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இரநூறு சீட்ஸ் எடுத்து ஒரு ரோவில் சோ பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு இருபது பிளான்ட்லேருந்து இருபது காப்பு செலக்ட் பண்ணி ஒரு நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இருபது ரோவில் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம் ஷோ பண்ணிடுறோம் ஓகேவா ஸோ இருந்து என்ன செலக்ட் பண்ணுறோம் அந்த சீசனில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ரோஸை செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ரோஸை செலக்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறோம் எந்தெந்த ரோலாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ரோக்கு ரிலேட்டடாக நமக்கு ஏற்கனவே பிளான்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ரோக்கு எந்த சீட் போட்டோம்னு ஞாபகம் இருக்கும்ல அந்த சீட்டில் நமக்கு இன்னும் மிச்சம் நம்ம சீட்ஸ் வச்சுருப்போம்ல நம்ம ஆயிரம் சீடு எடுத்தோம் அதில் என்ன பண்ணோம் ஒரு இரநூறு சீடு தான் என்ன பண்ணோம் ரோலை போட்டோம் அந்த இப்போ நம்ம போட்டதில் வந்து அந்த இப்போ ரோ என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னா அந்த ரோக்கு ரீசனான சீட்ஸ் நம்ம கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த ரிசர்வ் சீடை எடுத்து நெக்ஸ்ட்டு சீசனில் நம்ம ஷோ பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா கண்டினியூஸாக இப்படி பண்ணும்போது ஆயில் கண்டென்ட்டையும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஹை ஹெரிட்டபிலிட்டி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் ஆயில் அண்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் பட் இதோட டீமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஓகேவா டீமெரிட்டாக என்ன ஈல்டு இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இதில் கான்செப்ட் என்ன ஃபீனோடைபிக்கெல்லாம் சுப்பீரியர் இருக்க பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம் அதில் வந்து காபை வந்து சிங்கிள் பிளான்ட் பேஸிஸில் ஹாரோஸ் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காபில் ஆயிரம் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் சீட்ஸை எடுத்து ஒரு அதில் ஒரு இருபது சீடு எடுத்து ஒரு ரோலை ஷோ பண்ணுறோம் இது மாதிரி நம்ம நிறைய பிளான்ஸ் செலக்ட் பண்ணியிருப்போம்ல அந்த நிறைய பிளான்ஸ்லேருந்து நிறைய ரோ சோ பண்ணுறோம் இது இப்போ எந்த ரோ வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த ரோவுக்கு ரீசனபிளாக நம்ம அதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சீட்ஸை என்ன பண்ணுறோம் அடுத்த சீசனுக்கு க்ரோ பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஸோ இது மூலயமா இப்படி என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு ஆயில் கண்டென்ட் அண்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இது இந்த மெத்தட் எதுக்கு சூட்டபுள்னு பார்த்திங்கன்னா ஹை ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் இருக்க ஆயில் கண்டென்ட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு ரொம்ப சூட்டபுள் பட் என்ன டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீ ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இதாக வந்து இயர் டு ரோ அலெக்ஷன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கில் வந்து சிஜிஎம்எஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் சிஜிஎம்எஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு காஸ்ட்லி இருந்தது சைடோபிளாஸ்க்கு ஜீனிங் மேல்ஸ் ரிலே சிஸ்டம் யூஸ் பண்ணுறது ஒரு காஸ்ட்லியாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது டீடெயில்ஸ்ல இங்கே ரொம்ப ஈஸியான விஷயம் ஸோ ஹெட்ரோசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஒரு ஃபீமேல் பேரண்ட் வேணும் அந்த ஃபீமேல் பேரண்ட்டில் என்ன பண்ணணும் எமாஸ்குலேஷன் பண்ணும் அதாவது மேல் பாட்டை ரிமூவ் பண்ணும் மேல் பாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு காபில் என்ன பேர் டீடேசலிங் ஸோ மேய்ச்ச பொறுத்தளவுக்கு மற்ற எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறதை விட டீடேசலிங் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம ஃபீமேல் லைன் வேணும்னா ஸோ இந்தியாவில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ சிஜிஎம்எஸ் வந்து காஸ்ட்லியராக இருக்கனால நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் ஹெட்ரோசிஸ்க்கு டீடேசலிங் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ நம்மளுக்கு இப்போ எப்போது ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்னாவே நம்ம கிராஸ் ப்ரீடிங் கிராஸ் பாலினேட்டர் காப்ப பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இன்பிரீடு இன்பிரிட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எவாலு எவாலுவேட் பண்ணணும் அண்ட் தென் அதை தான் வந்து அடுத்து தான் ஃபர்தராக என்ன பண்ணுமோ நம்ம கிராசிங்க்கு போகணும் ஸோ அப்படி இது பண்ணும்போது இன்பிரிட்ஸ் டெவலப் பண்ணி நம்ம இண்டிஜினியஸாக இன்பிரிட்ஸ் டெவலப் பண்ணி அதை எக்ஸாட்டிக் வெரைஸ் வெரைட்டிஸோடு கிராஸ் பண்ணும்போது அவளுக்கு பெஸ்ட்டு ஹைப்ரிட்ஸ் கிடைக்கிது ஸோ இண்டிஜினியஸ் நம்ம நம்மகிட்ட ஏற்கனவே அவைலபிளாக இருக்க இண்டிஜினியஸ் வெரைட்டிஸில் இன்பிரிட்ஸ் டெவலப் பண்ணி அதை கொண்டு போய் எக்ஸாக்ட்டி வெரைசி வெரைட்டிஸோட கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்ட் வெரைட்டிஸ் கிடச்சிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியன் வெரைட்டியோட இன்னொரு இந்தியன் வெரைட்டி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஈல்டு இதே இதேது இந்தியன் வெரைட்டியும் யூஎஸ் வெரைட்டி டென்ட் இந்தியன் வெரைட்டியும் யூஎஸ் வெரைட்டியும் கிராஸ் பண்ணும்போது ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் நம்மளுக்கு கிடைக்குது இதே இது இந்தியன் டென்ட்கானையும் கரீபியன் ஃபிலிம்கானையும் கிராஸ் பண்ணும்போது ஃபார்ட்டி செவன் டு ஃபிஃப்டி டூ ஃபோர் பர்சென்டேஜ் ஈயல்டு இன்க்ரீஸ் கிடைக்கிது ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க இன்பிரிட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் அண்ட் எக்ஸாட்டிக் ஆரிஜினை வச்சு கிராஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கிது பெஸ்ட் ஹைப்ரிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ சிங்கிள் கிராஸ்க்கு ஹைப் எக்ஸாம்பிள் கோஹெச் ஒன் கோஹெச் டூ த்ரீ வே கிராஸ் ஹைப்ரிட்ஸுக்கு எக்ஸாம்பிள் கோ கங்கா ஃபைவ் டபுள் கிராஸ் ஹைப்ரிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கோ கோஹெச் த்ரீ டபுள் டாப் கிராஸ்க் ஹைப்ரிட்ஸ் ஒயிட் கார்னர் ஹைப்ரிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கங்கா சாஃபி டூ ஹிஸ்டாச் லங்கா ஃபோர் இதெல்லாமே ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் லைன்ஸ் ஓகே அண்ட் தென் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்னா சிந்தசிஸ் ஆஃப் சிந்தட்டிக் அண்ட் காம்போசிட் வெரைட்டிஸ் ஓகேவா ஸோ பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு அந்த ரெண்டு மெத்தட்ஸுமே வரும் என்னென்னா சிந்தட்டிக் டெவலப்மெண்ட் அண்டு காம்போசிட்ஸ் டெவலப்மெண்ட் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்போசிட்ஸ் வெரைட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க ஹை ஹீல்டிங்கு ஸோ இது வந்து மினிமம் இன்பீடிங் டிப்ரஷனை எக்ஸிபிட் பண்ணது ஸோ என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கிசான் ஜவஹர் விக்ரம் சோனா விஜய் ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ரெக்கரன்ஸ் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு தவான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் இதை இனிஷியேட் பண்ணார் இந்த டெக்னிக்கை ரெக்கவர் அண்ட் செலெக்ஷன் மெத்தடும் ஓகே மைஸில் அண்ட் தென் ஃப்யூச்சர் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராட் பேஸ்டு ஜென்டிகலி டைவர்ஸ்டின் பூ பாப்புலேஷன் ஸோ எப்பவுமே நம்ம எந்த பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த க்ராப்பை பற்றி பேசும்போதும் நம்மளோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பேசியிருக்கோம் ப்ராட் ஜென்டிக் பேஸாக இருக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வேரியேஷன் நிறைய கிடைக்கும் ப்ராட் ஜென்டிக் பேஸ் இருந்து ஜென்டிகிலே டைவர்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நிறைய வேரியேஷன் கிடைக்கும் நிறைய வேரியேஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரீடிங் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அண்ட் தென் ரெண்டாவது என்ன

ஓகேவா தேர்ட் பாயிண்ட் என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் சுப்பீரியர் இன்பிரிட்ஸ் ஃபோர்த் பாயிண்ட் என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் சுப்பீரியர் ஹைப்ரிட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ட்ரஸ்ட் என்ன ப்ராட் ஜெனென்டிக் பேஸ் இருக்கிற மாதிரி ஜெனட்டிக்கில டைவர்ஸ்டு இருக்க மாதிரி ஒரு பாப்புலேஷன் பேஸ் பாப்புலேஷன் கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அந்த பேஸ் பாப்புலேஷனை ரெக்கரன்ஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறோம் அண்ட் தென் அப்படி எவாலுவேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் பாப்புலேஷன் அதுக்கப்புறம் அதை எவாலுவேஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதில் இன்ஃபீரியர் டெவலப்மெண்ட் ஆஃப் சாரி சுப்பீரியர் இன்பிரீட்ஸ் டெவலப் பண்ணுறோம் அண்ட் தென் அந்த ஃபுரியர் இன் பிரிட்ஸ் டெவலப் பண்ணி அதை யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஆஃப் சுப்பீரியர் ஹைட் ப்ரிட்ஸ் ஓகேவா இதுதான் ஃபியூச்சர் த்ரெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள் ஸோ மெய்ஸ் ஜியா மெய்ஸ் க்ரொமசோம் நம்பர் டூ என் டுவெண்ட்டி ப்ளேஸ் ஆஃப் ஆர்ஜின் மெக்சிகோ ஆர்ஜின் ஆஃப் கல்டிவேட்டன் மெய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஸ்பீசிஸ் டியோசின்டே ஒயில் ரிலேட்டட் ட்ரிப் ஆக்க ஸோ மூணு தியரிஸ் இருக்குது ஆர்ஜினை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் தியரி என்ன ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இருந்து தான் ஜியா மெய்ஸ் எவால் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இது எல்லாத்தனால அக்செப்ட் அக்செப்டட் ஒன் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்டடிஸில் சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸஸ் இருக்குது ஸோ அதனால் அக்செப்டட் ஒன்று கிடையாது ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பாட்கார் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜியா மைஸ் வெரைட்டி ட்யூனிகேட்டாக அதுலேருந்து நேச்சுரல் மியூட்டேஷன் ஆகி மெய்ஸ் எவால் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் மோஸ்ட் அக்செப்டட் ஒன் பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா பாட்கானை பொறுத்தளவுக்கு அதோட ஆர்ஜின் நம்மளுக்கு தெரியல அண்ட் த தேர்டு தியரி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்ஷிப் டிஸின் டே வேர்ல்டு ரிலேட்டிவ் ட்ரிப்ஸ் ஆக்கம் அண்ட் தென் ஜியா மேசி இது மூணுமே கா ஒரு காமன் அண்ட் சிஸ்டர்லேருந்து வந்திருக்கும்னு சொல்கிறாங்க அந்த காமன் அண்ட் சிஸ்டர் மேபி எவல்யூஷன் அப்போது லாஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மூணு இது அண்ட் தென் ஐடியல் பிளான்ட் டைப் ஆஃப் இன் மெய்ஸ் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பிளான்ட்டு வித் அப் எயிட் லீவ்ஸு ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஃபோட்டோ சிந்தசிஸ் இருக்கும் அண்ட் தென் எக்ஸ்டண்டட் கிரெயின் ஃபில்லிங் பீரியட் ஸோ இதனால் யூனிஃபார்ம் வெல் மிச்சுர்டு கிரெயின்ஸ் கிடைக்கும் காப் வித் இன்க்ரீஸ் ரோ இன்க்ரீ ரோஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் மல்டி காப் பிளான்ட் காப் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து சைமெண்ட்யூஸாக நம்மளுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஐடியல் பிளான்ட்டை பொறுத்த அளவுக்கு நாலு பாயிண்ட் என்னென்னா பிளான்ட்டு வித் ஆப்ரைட் லீவ்ஸ் எக்ஸ்டெண்டட் கிரைன் ஃபில்டிங் பீரியட் காப் வித் இன்க்ரீஸ் ரோ நம்பர் அண்ட் மல்டி காப் பிளான் ப்ரீடிங் அப்ஜெக்ட்டுக்கு பொறுத்தவரை ஈல்டு அதிகமாக இருக்கணும் நம்ம ஐடியல் பிளான் டைப்பை கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஈல் ரிலேட்டட் கேரக்டரையும் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரீடிங் பண்ணணும் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் பெஸ்டன் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு மெக்சிகன் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா சூட் ப்ளேஸ் டெம்போர ஹீலியோத்திஸ் இதுக்கெல்லாமே மேஜர் பெஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரெசிஸ்டண்ட் வெரைட்டீஸ் அண்ட் தென் கோவன் கோஹ கச்சு டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌனி லீவ் லீஃப் பிளைட்டு ஹெல்மிட் பொரியத்துக்கு எல்லாத்துக்கும் மேஜர் டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ட் அண்ட் தென் தைவான் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா டவுனி மில்டிக்கு ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் ஃபார் ஹை ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீ ப்ரோட்டீன் இது இருக்குது ஸோ எங்கெங்கே எந்தெந்த பார்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா எண்டோஸ்பாம்லேயும் இருக்குது எம்பிரியோலேயும் இருக்குது எண்டோஸ்போம்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது எம்பிரியோவில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது எண்டோஸ்போமில் இருக்க ப்ரோட்டீனுக்கு இன்னொரு பேர் ஜீன் ஸோ இந்த எண்டோஸ்போம்மை நியூட்ரிஷனி நாட் பேலன்ஸ்டு எண்டோஸ்பம்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லைசன் அண்ட் ட்ரிப்டோன் ட்ரிப்டோபேன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நியூட்ரிஷனலி நாட் பேலன்ஸ்டு ப்ரோட்டின்னு சொல்கிறான் இதே இது எம்ப்ரியோவில் இருக்க ப்ரோட்டின் வந்து பேலன்ஸ்டு ஒன்று ஸோ இதனால நம்ம எம்ப்ரியோ ப்ரோட்டினை கட் ஆர்க் பண்ணுறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து எம்பிரியோவில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் எம்ப்ரியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மாதிரி ப்ரீடிங் ப்ளான் பண்ணணும் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் இன்க்ரீஸ் ஆயில் கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் வந்து எம்பிரியோவில் ஆயில் கண்டென்ட் இருக்கு இப்போ நீங்கள் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா சேம் இம்ப்ரூவ் வைஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஆயில் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சைட்ரோப்ளாசம் ஏற்கனவே சிஎம்எஸ் டீ இருக்கு இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சசப்ட் ப்ளூ கல்மிந்தோஸ் போரியும் ஸோ அதனால் ஆல்டர்னேட் சோர்ஸஸ் வந்து சிஎம்எஸ் லைன்ஸ் பார்க்கணும் அண்ட் தென் ஹை ஹில்டிங் பேபி கார்ன் ஜியாமைஸ் வெரைட்டி சக்கரைட்டா ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம க்ரீன் கார்பை சாலடாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கேற்றி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் ஸோ இங்கே ஹார்வஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும் பேபி கான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும் அண்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷனில் சிக்கிம் பிரிமிட்டி ஒன் சிக்கிம் ப்ரீமிட்டி டூ மெக்சிகல் நைன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் ஃபோர்த்துக்கேஷனால் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க மாச எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு கேடி ஒன் உத்தரப்பிரதேஷ் ஆர்ஏஎஸ் ஒன் ராஜஸ்தான் ஸோ இதில் பெனிஃபிட் என்ன மாச எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் பெர் சைக்கிளுக்கு இருக்கும் இயர்டுற மெத்தட் வந்து ஹாப்கின்ஸ் வந்து எதுக்காக சொன்னார் இம்ப்ரூவிங் ஆயில் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபினோடைபிக்கலி டிசைர் இயர்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அதை வந்து சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் ஹார்வஸ்ட் பண்ணோம் அதை வந்து ஒரு பாட்டை என்ன பண்ணுறோம் சோயிங் பண்ணுறோம் ரோ மெத்தடில் இன்னொரு பாட்டை எடுத்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரோ செலக்ட் பண்ணி அடுத்த சீசனில் என்ன பண்ணுறோம் ரிசர்வ் பண்ணுற சீட்ஸு எந்த பெஸ்ட்டு எந்த ரோஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு காரணமான ரோ ஏற்கனவே ரிசர்வ் பண்ண சீட்ஸை அடுத்த சீசன் க்ரோ பண்ணி போகிறோம் ஸோ இதை க்ரோ பண்ணுறோம் ஸோ இதில் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் இன் ஆயில் கண்டென்ட் ஒன்று ப்ரோட்டீன் கண்டன் கிடைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதில் ஒரு டிமெரிட்னு டி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது இன் ஈல்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம சிஜிஎம்எஸ் சைட்ரோபிளஸ் மிக்ஸ் ஜெய்னிக் மெல்சிலிட்டி சிஸ்டம் இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில் ஏன்னா அது காஸ்ட்லியர் மெத்தட் அதனால் ஈஸியாக என்ன பண்ணுறோம் டீ டீடாசலிங் பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா கிராசிங் ஆஃப் இன்பிரிட்ஸ்ஸு இண்டிஜினியஸ் இன்பிரிட்ஸ் எக்ஸாட்டிகோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பெஸ்ட்டு ஹைப்ரிட்ஸ் கிடைக்கிது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இண்டியன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது பட் அதை மற்றதோட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி செவன் டு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் அதிகமாகுது ஸோ ஹைட்ரோசிஸ் ப்ரீடிங்கில் கோஹெச் ஒன் கோஹெச் டூ கங்கா ஃபைவ் கோஹெச் த்ரீ அண்ட் தென் கங்கா சாஃபிட் டூ ஹிஸ்டாட்ச் கங்கா ஃபோர் அதெல்லாம் ஹைட்ரோசிஸ் ப்ரீடிங்கில் வரும் ஸோ பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஞாபகம் வர வேண்டிய சிந்தடிக் அண்ட் காப்போசிட் காம்போசிட்டில் கிசான் ஜவஹர் விக்ரம் சோனா இந்த மாதிரி வெரைட்டீஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர் த்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பேஸ் பாப்புலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அந்த பேப்பில் பேஸ் பாப்புலேஷன் எப்படி இருக்கணும் ஜென்டிக் பேஸ் இருக்கணும் ஜென்டிக்லி டைவர்ஸாக இருக்கணும் அண்ட் தென் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அந்த பேஸ் பாப்புலேஷனை எவாலுவேட் பண்ணுறோம் எது மூலயமா ரெக்கரண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் மூலியமாக ஸோ அதோடய பர்ஃபார்மன்ஸை அவாலுவேட் பண்ணிவிட்டு அதிலருந்து சுப்பீரியர் இன்பிட்ஸ் டெவலப் பண்ணுறோம் அந்த சுப்பீரியர் இன்பிரிட்ஸ் மூலிமா சுப்பீரியர் ஹைபிரிட்ஸ் டெவலப் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுதான் என்னையோட லெக்சர் ஓ நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ